ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 20வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 20 ஓவரில் 3 விக்கெட்ஸுக்கு 182 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து விளையாண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு 178 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் 18.5வது ஓவரில் ரஷித் கான் பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. 4 பாலில் 17 ரன்கள், 1 4 2 6 சூப்பராக விளையாண்டிருப்பாங்க. இந்த மேட்ச் குறித்து ரஷித் கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கடைசி நேரத்தில் வந்து பேட்டிங் பண்ண போனேன், அப்போ எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, எப்படி அணிக்கு தேவையான ரன்களை எடுத்து கொடுக்கறது அப்படின்னு நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். அப்போ விக்கெட் கீப்பராக இருந்த தோனிக்கிட்ட இது சம்மந்தமாக நான் நிறைய அட்வைஸ் கேட்டேன். அவங்க கொடுத்த அட்வைஸ் படி தான் நான் வந்து இந்த மேட்ச்சில் விளையாண்டேன். அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த மேட்ச்சில் என்னால் 2 6 1 4 அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் இந்த போட்டியை வந்து ஒழுங்காக ஃபினிஷ் பண்ண முடியல. எப்பயுமே போட்டியில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணுற ஒரே வீரர்னா தோனி தான். தோனிக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்னு ரஷித் கான் நம்ம தோனியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.